மாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்சையல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே कदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा asuram எம்பெருமானாலே மயர்வரம் அதில் பெற்ற ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களிலே திருவேங்கடமுடையானை எவ்வாறெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்று பார்த்து வருகிறோம் அந்த கிரமத்திலே இப்பொழுது ஆண்டாளுடைய பாசுரங்கள் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகின்றன ஆண்டாள் திருப்பாவையிலே எந்த தி வெளிப்படையாக குறிப்பிடவில்லை ஆனால் ஒரு சில பாசுரங்களிலே இருக்கிற சொற்களை கொண்டு இது இந்த திவிதேசத்தை குறிக்கிறது என்று வியாக்கியானங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் வெளிப்படையாக எந்த திவ்ய தேசத்தையும் ஆண்டாள் அருளி செய்யவில்லை திருப்பாவை ஆனவுடனே அடுத்தபடியாக ஆண்டாள் அருளி செய்த இரண்டாவது திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி அதாவது நாச்சியாரான ஆண்டாள் அவள் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி இன்னும் சொல்லப்போனால் அந்த அதாவது தமிழிலே நாயன் என்கிற சொல்லு இருக்கிறதே நாயன் என்று சொன்னால் அது தலைவன் என்கிற சப்தத்தை அதாவது பொருளை கொடுக்கக்கூடியது நாயன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்பது பொருள் அந்த நாயன் என்ற சொல்லினுடைய பெண்பால் அது நாய்ச்சி என்று ஆகும் அதாவது நாயனுடைய பெண்பால் நாய்ச்சி ஆகையினாலே இதை கூட நாம் நாய்ச்சியார் திருமொழி என்று சொல்லுவதுதான் இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த நாய்ச்சியாரான ஆண்டாள் அருளி செய்த திருமொழி ஆகையினாலே அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு நாய்ச்சியார் திருமொழி என்று பெயர் ஏற்பட்டது பெரியாழ்வார் அருளி செய்த திருவா திருமொழி அது பெரியாழ்வார் திருமொழி என்று வழங்குகிறா போலே போல் குலசேகரப் பெருமாள் அருளி செய்த திருமொழி அது பெருமாள் திருமொழி என்று வழங்குகிறா போலே இதுவும் நாய்ச்சியார் திருமொழி என்று வழங்கப்பெறுகின்றது அந்த நாய்ச்சியார் திருமொழியினுடைய முதல் பதிகம் நாய்ச்சியார் திருமொழி என்பது பதினான்கு பதிகங்களை கொண்டதாக இருக்கிறது சில பதிகங்களிலே பதினோரு பாசுரங்கள் அமைந்திருக்கும் மொத்தம் திருவாய் அதாவது மொத்தமாக நாய்ச்சியார் திருமொழியிலே நூற்றி நாற்பத்து மூன்று பாசுரங்கள் இருக்கின்றன அதனால்தான் திருப்பாவெம்போதன் செப்பினாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே என்று அவளுடைய வாழித்திருநாமத்திலே கூட அப்படி ஒரு நூற்று நாற்பத்து மூன்று என்றே காட்டியிருக்கிறார்கள் ஆக திருமொழியில் திருமொழியிலே நூற்று நாற்பத்து மூன்று பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன அது பதினான்கு பதிகங்களாக அமைந்திருக்கின்றன முதல் பதிகத்திலே தொடங்குகின்ற பொழுதே முதல் பாசுரத்திலேயே அவள் திருவேங்கடமுடையானைத்தான் அருளி செய்கிறாள் ஆக ஆண்டாளுடைய திருவாக்கிலே வந்த முதல் திவிதேசம் வெளிப்படையாக வந்த திவிதேசம் எது என்றால் அது திருவேங்கடம்தான் இந்த முதல் பதிகம் எப்படி அமைந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோமானால் ஆண்டாள் பாவை நோன்பு நோற்றாள் எம்பெருமானை உடனே அடைந்து விட வேண்டும் என்று நினைத்து அவள் அதற்காக பாவை நோன்பு நோற்றாள் அந்த எம்பெருமானை பிரிந்திருக்கிற வருத்தத்தை மறப்பதற்காக அவள் கோபிகைகளை அனுகரித்து பாவை நோன்பை நோற்றாள் என்றெல்லாம் பார்த்தோம் அதற்கு பிறகு பாவை நோன்பு நோற்று முடித்த ஆண்டாள் அவள் என்ன செய்தாள் என்றால் எம்பெருமானை கண்ணபிரானை உடனே அடைய முடியவில்லையே என்ற ஒரு வருத்தம் அவளுக்கு மிகவும் அதிகமாகி அது ஒரு பெரும் கலக்கத்திலே கொண்டு போய் விட்டது ஏன் அதை கலக்கம் என்று சொல்லுகிறோம் என்றால் மேலே நடந்திருப்பதை கேளுங்கள் அவள் அடுத்தபடியாக என்ன செய்தாள் என்றால் மன்மதனுடைய காலிலே விழுகிறாள் அந்த மன்மதன் என்பவனை குறித்து அவள் அவனுக்கு பூஜைகள் செய்து என்னை நீ கண்ணபிரானோடு சேர்த்து வை என்று அவனை கேட்கிறாள் உலகத்திலே மன்மதன் தான் இந்த காதலனையும் காதலியையும் சேர்த்து வைப்பவன் என்று பிரசித்தியாக இருக்கிறது அது எல்லா புராணங்களிலே கூட அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டுமானால் அது மன்மதனுடைய செயலாலே தான் ஏற்படும் மன்மதன் தான் கையில் உள்ள அம்புகளை கொண்டு அவர்கள் நெஞ்சிலே விட்டு இவர்கள் இருவரையும் ஒருவரை ஒருவர் விரும்பும்படி செய்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா ஆகையினாலே இவளை என்ன பண்ணுகிறாள் மன்மதனுடைய காலிலே விழுந்து அவனை வணங்கி என்ன சொல்லுகிறாள் உன்னையும் உம்பியையும் தொழுதேன் என்கிற உன்னையும் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய தம்பியையும் நான் சேர்த்து தொழுகிறேன் என்று சொல்லுகிறாளாம் அப்படி தொழுது நீ என்னை அந்த திருவேங்கடமுடையானோடு சேர்த்து வைப்பாயாக என்று இப்படி மன்மதன் காலிலே விழுகிறாள் இது பற்றி ஒரு சிறிய ஆராய்ச்சி செய்யப்படுகிறது ஆண்டாள் என்பவள் உத்தமையான ஸ்ரீவைஷ்ணவை அதாவது அவளுக்கு உண்டான அந்த ஸ்ரீவைஷ்ணவ உறுதிப்பாடு வேறு யாருக்குமே கிடையாது என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கிறவர்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் ஒருவனை தவிர வேறு எந்த தெய்வங்களையும் வணங்கக்கூடாது என்பதுதானே ஸ்ரீவைட்ணவர்களுடைய உறுதிப்பாடு திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று வேறு தெய்வங்களை தொழுவதில்லை என்ற உறுதியோடு இருக்கக்கூடிய ஆண்டாள் எப்படி மன்மதன் காலிலே விழுந்தாள் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு என்ன சமாதானம் சொல்லுவது ஆண்டாள் இப்பொழுதோ கண்ணபிரானை உடனே அடைய வேணும் என்று நினைத்தாள் அல்லவா அப்படி அடைய முடியாத வருத்தத்தாலே அவள் கலங்கி கிடக்கிறபடியினாலே இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் அவள் செய்த செயல்தான் இது ஆக இது கலக்கத்தாலே வந்தது கலக்கத்தாலே இப்படி செய்யலாமோ என்றால் இது ஞான விபாக காரியமான அஜ்ஞானம் அந்த அஜானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சி பெறும் என்று சொல்லப்பட்டது போலே இது அவளுடைய பகவானிடத்திலே அவளுக்கு இருக்கக்கூடிய மிக அதிகமான ஈடுபாட்டை காட்டுகிறதே தவிர வேறொன்றை காட்டவில்லை உலகத்திலே கூட ஏதோ ஒரு விஷயத்தை நாம் உடனே அடைந்துவிட வேண்டும் என்று துடிக்கின்ற பொழுது அது முறையான வழியிலே சென்று அதை அடைவதா அல்லது முறையற்ற வழியிலே சென்று அடைவதா என்று கூட நாம் யோசிக்காமல் நாம் விரும்புகின்ற விஷயம் அது உடனே அடைய வேணுமானால் அதற்கு என்ன செய்தால்தான் தகாது என்று வழியல்லாத வழியிலே முறையற்ற வழியிலே கூட அதை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் உலகத்திலே இப்படி கூட உண்டு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று வச்சனம் கூட சொல்லுவார்கள் எதையதையோ செய்து பார்ப்போம் எது பலிக்கிறதோ பலிக்கட்டுமே என்று முறையற்ற வழிகளிலே கூட நாம் ஈடுபடுகிறோம் அதற்கு காரணம் என்ன என்றால் நாம் விரும்புகிற அந்த விஷயம் அது அவ்வளவு நமக்கு மிகவும் உயர்ந்ததாக இருந்தால் அது உடனே பெற்றாக வேண்டும் என்ற துடிப்பு நமக்கு இருந்தால் அப்பொழுது நாம் முறை கூட பார்ப்பதில்லை என்று இது உலகத்திலே கூட பார்க்கிறோம் அதே போலத்தான் இங்கே ஆண்டாள் அவள் விரும்பின விஷயம் திருவேங்கடமுடையானை எவ்வளவு உயர்ந்த ஒரு வஸ்து எவ்வளவு உயர்ந்த விஷயம் அவன் அப்படிப்பட்டவனை அடையலாமானால் என்ன செய்தால் தான் தகாது என்று அவள் என்ன பண்ணுகிறாளாம் மன்மதனுடைய காலிலேயும் விழுகிறாளாம் ஆக இது கலக்கத்தினாலே செய்த ஒரு காரியம் என்று இதை இப்படி காட்டியிருக்கிறார்கள் முதல் பாசுரத்தை அனுபவிப்போம் ஐயொரு திங்களும் தரைவிளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயன் உண்மணல் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கலங்கரித்து அனங்கதேவா ஆங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்தியே அனங்கதேவா உன்னை நான் தொழுகின்றேன் வேங்கடவர்க்கு என்னை நீ விதி என்று இதுதான் ஆண்டாள் சுருக்கமாகச் சொல்லுவது இந்த பாசுரத்தில் அந்த மன்மதனுக்கு இவள் நோன்பு நோர்க்கிறாளாம் என்ன நோன்பு என்றால் சொல்லுகிறாள் பாசுரத்தில் தையொரு திங்களும் விளக்கி மார்கழி நோன்பு முடிந்து விட்டது அதற்கு பிறகு என்ன செய்கிறாள் என்னால் தை மாதம் முழுவதும் அதாவது மார்கழி நோன்பு பாவை நோன்பு அது காத்தியாயினி விரதம் அது ஆகிவிட்டது இப்பொழுது தை மாதத்திலே நோன்பு நோர்க்கிறாள் இந்த தை மாதம் முப்பது நாளும் விளக்கி என்கிறாள் அதாவது பூமியை நன்றாக சுத்தம் செய்து அதில் தன் மண்டலமிட்டு என்றால் மிகவும் குளிர்ந்த மண்டலம் என்றால் கோலம் அதாவது சாதாரணமாக மண்டலம் என்றால் வட்டத்தை கூட மண்டலம் என்று சொல்லுவது உண்டு இந்த கோலங்களை எப்பொழுதும் பெரும்பாலும் வட்டமாகவே வரைவார்கள் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தானே ஆகையினாலே மண்டலம் என்றால் அது நாம் தரையில் இடுகின்ற கோலத்தை குறிக்கின்றது என்று அப்படித்தான் பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் ஆகினாலே தையொரு திங்களும் அதாவது தை மாதம் முப்பது நாள்களும் தை மாதம் முழுவதும் தரை விளக்கி பூமியை சுத்தம் செய்து தன் மண்டலமிட்டு கோலங்களெல்லாம் இட்டு மாசி முன்னாள் மாசி முன்னாள் என்கிறாள் மாசிக்கு முன்னாள் என்று தை மாதத்தை சொல்லுகிறாள் என்று கொள்ளலாம் அல்லது மாசி முதல் நாள் என்றும் கொள்ளலாம் இப்படி அவள் என்ன செய்கிறாளாம் ஐய நுண்மணல் கொண்டு தெருவணிந்து நுண்மணல் என்னால் மிகவும் மெல்லிய மணல் அதை கோலமிட வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் நுண் நுண்மையான அந்த மாவுகளை கொண்டு கோலமிடுவது உண்டு அல்லவா அதை சொல்லுகிறாள் ஐய நுண்மணல் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து இதெல்லாம் எதற்காக என்றால் எல்லாம் அந்த மன்மதன் வருகிற பொழுது அந்த தெருவில் அவனுக்கு அலங்காரம் செய்திருக்க வேண்டும் ஆகையினாலே அழகெனுக்கு அலங்கரித்து அனங்கதே அழகினுக்காக அலங்கரித்து என்று பொருள் அனங்கதேவா அந்த மன்மதனுக்கு அனங்கன் என்று பெயர் அதாவது முதலிலே அவன் அங்கங்களோடு கூடியவனாகத்தான் இருந்தான் ஆனால் ஒரு சமயம் சிவபிரானுடைய கோபத்திற்கு இலக்கானான் உடனே சிவபிரான் அவனை தன்னுடைய நெற்றிக் கண்ணாலே எரித்து விட்டான் அப்படி எரித்து விட்டபடியினாலே அவன் அங்கங்களை இழந்து விட்டான் அதனால் அவனுக்கு அனங்கன் என்ற பெயர் ஏற்பட்டது என்று புராண வரலாறு தெரிவிக்கிறது அப்படிப்பட்ட அனங்க தேவா உய்யவும் உய்யவுமாங்கோலோ என்று சொல்லி அதாவது உய்வதற்கும் ஒரு வழி உண்டோ என்று நினைத்து நான் என்ன செய்கிறேன் உன்னையும் உம்பியையும் தொழுதேன் உன்னை என்னால் மன்மதனை உன்னை என்றால் மன்மதனை அவனுடைய உம்பி என்றால் உன்னுடைய தம்பி என்பது பொருள் இங்கே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டியருகிற பொழுது காமன் தம்பி ஷாமன் என்று ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்கிறார் அதாவது காமனுக்கு அவனுக்கு மன்மதனுக்கு காமன் என்று பெயரான் அவனுக்கு தம்பி ஒருத்தன் இருந்தால் அவன் ஷாமன் என்று இப்படி காட்டினார் பெரியவாச்சான் பிள்ளை இதை விளக்குகின்ற விதமாக ஸ்ரீவே காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி மிக அழகாக காட்டியிருக்கிறார் அதாவது மன்மதன் தான் கண்ணனுடைய பிள்ளையாக பிரத்யும்னாக வந்து அவதரித்தான் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த பிரத்யும்னனுக்கு சாம்பன் என்று ஒரு தம்பி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன்தான் இங்கே சாமன் என்கிற சொல்லாலே காட்டப்படுகிறான் என்று சொல்லுகிறார் எப்படியோ மன்மதனுக்கு ஒரு தம்பி உண்டு அந்த உன்னை மட்டுமல்ல உன்னுடைய தம்பியையும் சேர்த்து நான் தொழுகிறேன் என்று சொல்லுகிறாள் இங்கே ஆண்டாள் உன்னையும் உம்பியையும் தொழுதேன் எதற்காக தொழுகிறேன் தெரியுமா நீ என்ன செய்ய வேண்டும் என்னால் என்னை வெய்யதோர் தழல் உமிழி சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அந்த திருவேங்கடமலையிலே அழிந்தவள் இருக்கின்ற எம்பருமான் அவனுக்கு நீ என்னை விதிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு நான் உடமைப்பட்டவளாக ஆக்குவதற்குண்டான செயல்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாள் அந்த திருவேங்கடமுடையான் எப்படிப்பட்டவர் என்றால் வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரைக்கை மிகவும் வெம்மையாக உஷ்ணத்தை உமிழுகின்ற வெம்மையை வெப்பத்தை உமிழுகின்ற அந்த சக்கராயுதத்தை கையிலே ஏந்தி இருப்பவன் திருவேங்கடமுடையான் என்று எதற்காக அதை சொல்லுகிறாள் என்றால் விரோதிகள் இருந்தால் அவற்றை எல்லாம் அழிப்பதற்கு வல்லமை உள்ளு அவனுக்கு ஆயுதம் உண்டு என்று காட்டுவதற்காக அதை சொன்னாள் இன்னும் ஒரு கருத்தும் சொல்லலாம் விரோதிகள் மேலே உமிழ வேண்டிய வெப்பத்தை இப்பொழுது அவனை பிரிந்திருந்து நான் வெம்மையிலே இப்படி தடுமாறுகிறபடினாலே எனக்கே என்றோ அந்த வெம்மை வந்துவிட்டது இப்படி அந்த வெம்மையை விரோதிகளிடத்தில் காட்டாமல் என்னிடத்திலே காட்டலாமா என்பது போல அவள் சொல்லுகிறாள் என்றும் நாம் சொல்லலாம் அதாவது செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இருக்கிறவன் இப்பொழுது எனக்கே வெப்பம் கொடுத்து விட்டானே என்று சொல்லுவதாகவும் நாம் கொள்ளலாம் அப்படி வெய்யதோரு தழல் உமி சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அந்த திருவேங்கடமுடையானுக்கு நீ என்னை விதிக்க வேண்டாமா என்று அந்த மன்மதனை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்வதாக இந்த முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது இதை கருத்தில் கொண்டுதான் அந்த திருப்பாவினுடைய தனியினிலேயும் கூட நாடினி வேங்கடவர்க்கி என்னை விதி என்ற இம்மாற்றம் என்று அங்கேயும் இதை கருத்தில் கொண்டுதான் அந்த தனியன் அருள் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஆண்டாளுடைய பாசுரங்கள் உள்ளன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய மங்களம் श्रीमत्सुन्दरजामातिर्मुनिमानसवासिने सर्वलोकनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्